திருவண்ணாமலை ஃபர்ஸ்ட் டெடிகேட்டட் லேர்னிங் ஆப் இது வந்து திருவண்ணாமலையில் சாத்தியமா அப்படின்னும் போது ஓகே பண்ணலாம் நம்ம மாணவர்களுக்காக நம்ம பண்ணணும் அப்படின்னு இனிஷியேட் பண்ண உடனே அதை சப்போர்ட் பண்ண நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மிகப்பெரிய லான்ச் பண்ணணும்னு சொன்ன உடனே நம்ம லான்ச் ஆன்லைனில் கூட பண்ணிக்கலாம் நம்ம ஒரு ஈவெண்ட் வைக்கணுமோ அப்படின்ற மாதிரி ஒரு க்வெஸ்சன் இருந்தது. அதை தாண்டி பண்ணிடலாம் நம்ம லான்ச் பண்ணிவிடுவோம் ஈவெண்ட் வச்சே பண்ணிவிடுவோம் நம்ம இன்ஸ்டியூட்லேயே பண்ணிவிடுவோம்னு சொல்லி நான் சார்கிட்ட சொல்லியிருந்தேன். ஸோ சார் உடனே அக்செப்ட் பண்ணி வரேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நம்மளுடைய சிறப்பு விருந்தினர் மற்றும் திருவண்ணாமலையினுடைய அடிஷ்னல் கலெக்டர் ப்ராஜெக்ட் டைரக்டர் பிரதாப் ஐஏஎஸ் அவர்களை அன்போடு வருக வருக என வரவேற்கிறேன். சாரை பற்றி சொல்லணும்னு இல்லை, எல்லாருக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சின்ன வயசுலேயே வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு ரேங்க் யூபிஎஸ்சி கேடர் நம்பர் ஒன் பொசிஷனில் வந்து யூபிஎஸ்சி எக்ஸாமில் வந்து பார்த்திங்கன்னா கிளியர் பண்ணியிருக்காங்க. அதை தாண்டி வந்து ஒரு விவசாய குடும்பத்திலிருந்து பிறந்து வந்து இன்றைக்கி வந்து நம்ம முன்னிலையில் இவ்வளோ பெரிய ஆளாக நிற்கிறாங்கன்னா அதுக்கான காரணம் அவருடைய கல்வி எஜுகேஷன். ஸோ அந்த கல்வியை கரெக்டாக பயன்படுத்தி இன்றைக்கி வந்து இந்த நிலைமைக்கு வந்திருக்காங்க. நாம் எல்லாருக்குமே ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் சார். வந்து நிறைய ஈவெண்ட் நம்ம ஆன்லைனில் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ் வந்து எப்படி க்ராக் பண்ணுறது அதனுடைய ஸ்ட்ராட்டஜி பற்றி நிறைய சொல்லியிருக்காங்க. அதை தாண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போது இந்த திருவேல் அகாடமி த லேர்னிங் ஆப் இந்த ஆப்பில் என்ன விஷயம் இருக்குது ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோ மட்டும் கொடுத்துட்றேன். இந்த ஆப்பில் நீங்கள் ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா உங்களுடைய அன்லிமிட்டட் டெஸ்ட் சீரியஸ் நீங்கள் உங்களுடைய சப்ஜெக்டுக்கான டெஸ்ட் சீரியஸை அன்லிமிட்டட் ஸோ நீங்கள் எவ்வளோ முறை வேணாலும் எழுதி பார்த்துக்கலாம். ஃப்ரீ ஆக்சஸ் கொடுத்துருக்கோம் டெஸ்ட் சீரியஸ் மட்டும். அதுக்கப்புறம் வந்து ஸ்டடி மெட்டீரியல்ஸ் கான்செப்ட் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அப்புறம் எம்சிக்யூ கான்செப்ட் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் எப்படிக்கும் மற்றவங்களுக்கும் நம்மளுக்கு என்ன டிஃப்ரெண்ட் கேட்டிங்கன்னா ஸோ நம்ம வந்து டாபிக் வைஸ் இம்பார்ட்டன்ட் டெஃபினேஷன்ஸ் கொடுத்துருவோம் அதில் நீங்கள் படிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அதனுடைய பிடிஎஃப் ஃபார்மேட்டும் கொடுத்துருவோம் வீடியோ கண்டென்ட்டும் கொடுத்துருவோம். ஒரு ஒரு டாப்பிக்கும் இண்டிவிஜுவலாக வீடியோ கண்டென்ட் கொடுப்போம். ஸோ அந்த விஷயமும் நம்ம இந்த ஆப்பில் பண்ணியிருக்கோம். பெரிய லெவலில் நம்ம இந்த ஆப் இனிஷியலாக நம்ம பண்ணினாலும் நம்மளால் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பண்ண முடியுமோ நம்ம பண்ணியிருக்கோம். அதனுடைய யூசர் இன்டர்ஃபேஸ் ஆகட்டும் எல்லாமே நம்ம கண்டென்ட் கரெக்டாக கொடுத்துருக்கோம். இதுக்கப்புறம் இதை டவுன்லோட் பண்ணி பாருங்கள். ப்ளே ஸ்டோர் அவைலபிளாக இருக்கும். சார் வந்து லான்ச் பண்ணதுக்கப்புறம் டவுன்லோட் பண்ணி பாருங்கள். கம்ப்ளீட்டாக வந்து உங்களுடைய சஜஷன்ஸ்லாம் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் இந்த ஆப்பில் வேறு என்ன பண்ணலான்னா கெரியர் கைடன்ஸ் ஸோ உயர்கல்விக்கான வழிகாட்டுதல் அந்த செஷன் எல்லாமே இருக்கும். கரண்ட் அப்டேட்ஸ் எஜுகேஷன் நியூஸ் சம்மந்தமான கம்ப்ளீட் அப்டேட் இருக்கும். போக போக நம்ம வந்து டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ்சிக்கான கண்டென்ட்டும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ இனிஷியலாக நம்ம நீட் ஜேஇ ஐகார் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ்க்கு எல்லா இருக்கிற கண்டென்ட்டும் டெஸ்ட் சீரியஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எல்லாமே இது பண்ணுறது. அதுக்கப்புறம் வந்து சாப்டர் வைஸ் நீங்கள் எழுதி பார்த்துக்கலாம் ஃபுல் டெஸ்ட் ஃபுல் மோக் டெஸ்ட் எழுதி பார்த்துக்கலாம். எல்லா கண்டென்ட்டும் கொடுத்துட்றோம். போக போக நம்ம அப்டேட் பண்ண போகிறோம். இனிஷியலாக நம்ம லான்ச் பண்ணுறோம். ஸோ லான்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி சார்கிட்ட கேட்ட இந்த ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச் பசங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் கொடுக்கணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த நேரத்தில் சார் வந்து உங்கள் முன் பேச அழைக்கிறேன். அனைவருக்கும் மாலை வணக்கம், குட் ஈவினிங். ஸோ இன்றைக்கி இந்த திருவேல் அகாடமியோட லேர்னிங் ஆப் லான்ச் பண்ணுறதுல ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. என்ன அப்படின்னா நம்ம எல்லாருமே வந்து லேர்னிங் ஆப் அப்படிங்கிறப்போ நம்ம வந்து பைஜூஸ் சொல்லுவோம் தென் மெனி அந்த மாதிரி ஆப்ஸ் வந்து எல்லாமே வந்து மோஸ்ட்லி பேஸ்ட் அட் டெல்லி இல்லை பிக் பிக் சிட்டிஸ் லைக் பாம்பே அந்த மாதிரி. பட் திருவண்ணாமலை மாதிரி ஒரு மாவட்ட ஒரு பின்தங்கிய மாவட்டத்தில் ஒரு இவ்வளோ ஒரு கல்விக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுத்து இந்த மாதிரி பசங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ரொம்ப எய்டடாக அந்த மாதிரி ஒரு ஆப் டெவலப் பண்ணதுக்கு முதல்ல திருவேல் அவர்களுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். இந்த ஆப் வந்து நான் இப்போ வரதுக்கு முன்னாடி அட்லீஸ்ட் ஒரு கிளான்ஸ் பார்த்தேன். ஸோ எப்படி என்ன மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ நிறைய கண்டென்ட்ஸ் வந்து இனிஷியலி ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் போய் பார்க்கலாம். ஸோ இப்போது எல்லாமே ஃப்ரீயாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் போயிட்டு உங்களுக்கு தேவையான டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான கிளாஸஸ் சம்டைம்ஸ் எல்லாமே ஃபிசிக்கலாக வரணும்னு பிகாஸ் இந்த கோவிடுக்கு அப்புறம் வந்து நம்மளோட வே ஆஃப் ஸ்டடிங் மெத்தட் ஆஃப் டீச்சிங் எல்லாமே வந்து மாறிடுச்சு. ஃபிசிக்கலாக நம்ம ஸ்கூல்ஸ் காலேஜ் போயே வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 2 இயர்ஸ் ஆச்சு. ஸோ இப்போ தான் ரீசெண்டாக திருப்பி நம்ம போக ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ இந்த ஒரு மார்ச் 2020 முன்னாடி இப்படி ஒரு சுச்சுவேஷன் வருங்கிறத யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல வேர்ல்டில். பட் இப்படி ஒரு சுச்சுவேஷன் வந்ததுனால இனிமேல் இது ஒரு நியூ நார்மலாக இருக்குமோ அப்படிங்கிறது வந்து எல்லாத்துக்குமான ஒரு கேள்வி. ஏன்னா
கோவிட் ஒரு வைரஸ் அப்படிங்கிறது எப்போவுமே வந்து ஒரு ஒரு பார்ட்டோட எப்போவுமே அழிஞ்சிடாது. பிகாஸ் அந்த வைரஸில் வந்து எப்போவுமே ஒரு மியூட்டேஷன்ஸ் இருக்கும். எனி திங், ஸோ எனி ஆர்கானிசம் வந்து அதை வந்து நம்ம அதை வந்து நம்ம கட்டுப்படுத்த நினைக்கும் போது அது வந்து இன்னொரு வேரியண்ட்டாக மியூட்டேட் ஆகும். ஸோ ஆல்ஃபா, காமா, டெல்டா, இப்போது மியூ, ஸோ இது எல்லாமே வந்து நெக்ஸ்ட்டு வேரியேஷன்ஸ். மேபி மைக்ரானுக்கு அப்புறம், மியூ மைக்ரானுக்கு அப்புறம் அடுத்து வேரியேஷன்ஸ் வரலாம். ஸோ இது எல்லாமே வந்து நாட் கெஸ்ஸபிள். ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்போ இந்த மாதிரி ஒரு ஃபிசிக்கல் இல்லாமல் ஒரு ஆன்லைன் ஆப்புங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம், அதுவும் நம்ம மாவட்டத்துக்கு. ஸோ இந்த ஆப் வந்து ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஸோ என்னோட இனிஷியல் அசஸ்மெண்ட் படி இது ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அதே மாதிரி பெருசாக மோட்டிவேஷன் அப்படிங்கிறது வந்து பசங்க வந்து ஆல் ஆர், ஏன்னா இப்போ தான் ஸ்கூலுக்கு போயிருக்கிறீங்க. ஸோ ஸ்கூலுக்கு போகிறது பிடிச்சிருக்கா இல்லை வீட்டிலேருந்து படித்தது பிடிச்சதா? ஓகே. ஆனால் நான் வந்து ஒரு வியர்ட் திங், ஒரு ஒரு 15 நாளுக்கு முன்னாடி வந்து ஆஃபீஸில் கலெக்டரேட்டில் இருக்கிறப்போ ஒரு ஒரு 100 காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சாலை மறியல் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த சாலை மறியல் பண்ணிவிட்டு வந்து மனு கொடுக்க வந்தாங்க. ஸோ அதோட ரீசன் என்ன அப்படின்னா, நீங்கள் ஏன் ஆன்லைனில் எக்ஸாம் வைக்கலை அப்படின்னு கேட்டாங்க. ஸோ ஏன் ஆன்லைனில் எக்ஸாம் வைக்கணும், எல்லாம் தான் கோவிட் தான் குறைஞ்சிருச்சே, எல்லாம் போகிறாங்களே, யாரும் மாஸ்கே போடுறதில்ல, இப்போல்லாம் கோவிட் முடிஞ்ச மாதிரி தான் எல்லாம் போயிட்டுருக்காங்க, இங்கே இருக்கிறவங்களே இங்கே வந்ததுனால மாஸ்க் போடுறீங்க, பாதி நேரம் போடுறதில்ல. பட் மாஸ்க், சானிடைசர் அண்ட் சோஷியல் டிஸ்டன்சிங்கிறது வந்து எஸ்எம்எஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து கண்டிப்பாக நம்ம இன்னும் எவ்வளோ நாளைக்கு அப்படிங்கிறது தெரில, பட் அட் ப்ரெசண்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் பேருக்கு போய் எஜுகேட் பண்ணுங்கள், நம்ம எல்லோரும் சஸ்டெயினபிளாக இதை பண்ணணும். நான் பேசுகிறதுனால மட்டும் கழட்டியிருக்கிறேன், ஏன்னா நீங்கள்லாம் போட்டிருக்கிற தைரியத்தில் நான் கழட்டியிருக்கிறேன். ஸோ தட் இஸ் தி ஒன்லி திங். ஸோ நான் உங்கள் எல்லாத்துலேயும் சொல்லிக்கிறது என்ன அப்படின்னா, உங்கள் மூலியமாக உங்ககிட்ட மட்டும் சொல்கிறதில்ல, நீங்கள் வந்து இன்னும் ஒரு பல பேர்கிட்ட போய் சொல்லணும். கோவிட் இன்னும் போல், ஸோ மக்கள்கிட்ட எல்லாத்துலேயும் கோவிட் போயிடுச்சு, கோவிட்லாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்குது, பட் கோவிட் இன்னும் போல, அது வந்து இன்னும் இருக்குது. ஸோ அந்த பசங்க வந்து வந்து என்ன கேட்டாங்கன்னா, ஆன்லைன் எக்ஸாம் கிளாஸ் எல்லாம் நீங்கள் ஆன்லைனில் வச்சுட்டு எக்ஸாம் மட்டும் ஏன் ஆஃப்லைனில் வைக்கிறீங்க, இதுதான் அவங்களோட கோரிக்கை. அது என்னப்பா ரீசன் அப்படின்னு கேட்டால், அதெல்லாம் தெரியல, நீங்கள் எக்ஸாமை ஆஃப்லைனில் வைங்க, ஆன்லைனில் வைங்க. ஸோ இதுதான் தென் நாங்கள் அட்வைஸ் பண்ணி ஒரு 10-15 நிமிஷம் நானும் கலெக்டர் சாரும் அட்வைஸ் பண்ணி, ஏன்பா எல்லாம் இதாகிடுச்சுல, ஸோ எதுக்கு எதுக்கு வந்து ரொம்ப சீக்கிரமாக, அதாவது அந்த ஸ்கூலோ காலேஜோ அந்த டைமில் திறந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை, பட் அந்த டைமில் அவசரமாக கவர்மெண்ட் வந்து ஒரு ரிஸ்க் எடுத்து திறந்தாங்கன்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. யுனெஸ்கோவும் நம்ம இந்தியன் எக்கனாமிக் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் விங்கும் ஒரு சர்வே எடுத்தாங்க. அந்த சர்வேயில் வந்து பசங்க என்ன தான் ஆன்லைனில் படித்தாலும் ஸ்கூலுக்கு போகாத, காலேஜ்க்கு போகாத, அந்த ஃபிசிக்கல் டீச்சிங் இல்லாத காரணத்தினால தெர் வேர் அரவுண்டு 2 லேக் ட்ராப் அவுட்ஸ் ஒன்லி இன் தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் மட்டும் 2 லட்சம் மாணவர்கள் வந்து, இன்னும் ஸ்கூல் டேட்டா சர்வே இருக்குது, நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் 2 லட்சம் மாணவர்கள் வந்து காணும். அதாவது மார்ச் 2020 முன்னாடி ஸ்கூலில் இருந்த ஸ்ட்ரென்த்தும் இப்போ ஸ்கூலில் இருக்கிற ஸ்ட்ரென்த்தும், நீங்கள் 11th 12th விட்டுடலாம், பட் அது போயிருந்தால் அடுத்து ஒரு செட்டாக வந்திருக்கணும்ல, பட் அந்த நம்பர்ஸ் பார்த்தா 2 லட்சம் பசங்க வந்து இல்லை. திருவண்ணாமலை மாவட்டத்தில் மட்டுமே 9000 பசங்க வந்து இல்லை. ஸோ நாங்கள் வந்து டேட்டா எடுத்து நாங்கள் பார்த்துட்ருந்தோம். ஸோ அந்த 9000 பசங்களில் ஒரு 3000 பசங்க வந்து நாங்கள் சர்வே எடுத்தப்போ எல்லாம் திருப்பூரில் வேலைக்கு போயிருக்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து நம்ம மாணவர்களோட ஒரு என்ன அப்படின்னா, இது இந்த கோவிடுங்கிறது வந்து ஒரு ஹெல்த் ஹஸார்ட் மட்டும் இல்லை, அது வந்து ஒரு சோஷியல் ஹஸார்ட் ஆல்சோ. என்னென்னா பசங்களை வந்து நிறையா பேரண்ட்ஸ் வந்து விவசாய கூலி தொழில் பண்ணுறவங்க, ஸோ அவங்களால அதுக்கு மேலே படிக்க வைக்க முடியல. ஸோ அவங்க வேலைக்கு போகாதனால பசங்க வேலைக்கு போனால் அட்லீஸ்ட்டு அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வருமானம் வரும் அப்படிங்கிற மாதிரி நினச்சி நிறைய பேர் வேலைக்கு அனுப்புறாங்க. ஸோ அது ரொம்ப ஒரு வருந்தத்தக்க விஷயம். ஸோ இதனால் வந்து இந்தியன் எஜுகேஷன் சிஸ்டம் வந்து ரொம்ப ரொம்ப பாதிப்பாகுது. இந்தியாவோட ஜிடிபி வந்து 2% கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு ஒரு அதிர்ச்சிகரமான ஸ்டாட்டிஸ்டிக்ஸை சொன்னதுனால மட்டும்தான் கவர்மெண்ட் வந்து ஒரு ரிஸ்க் எடுத்து அந்த ஸ்கூலோ காலேஜோ திறந்தாங்க. ஸோ அதுதானே தவிர்த்து பசங்களை வந்து கஷ்டப்படுத்தணும், பசங்களுக்கு கஷ்டமான எக்ஸாம் வைக்கணுங்கிறதுக்காக கிடையாது. ஸோ அதெல்லாம் சொல்லி புரிய வச்சோம், கொஞ்சம் பேர் புரிஞ்சுக்கிட்டாங்க, கொஞ்சம் பேர் புரிஞ்சுக்கல, பட் ஸ்டில் இதுதான் உண்மை. ஸோ நீங்கள் எல்லோரும் ஒரு ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கலான டைமில் இருக்கிறீங்க, அண்டு எல்லா நிறைய 11th 12th இருக்கிறீங்க, 10th இருக்கிறீங்க. ஸோ அப்படிங்கிறப்போ இதுதான் லைஃபோட டேர்னிங் பாயிண்ட். நீங்கள் வந்து என்னவா ஆக போகிறீங்க,
உங்கள் லைஃப் வந்து எந்த மாதிரி ட்ராக்ல போகுது அப்படிங்கிறத வந்து இந்த டைம் தான் வந்து எப்போவுமே தீர்மானிக்கும். ஸோ என்னடா ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் ரொம்ப நேரம் வந்து பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் தான், நான் பெருசாக மோட்டிவேஷன் இல்லை, ஒரு ஃபியூ திங்ஸ். அதாவது நீங்கள் வந்து எந்த ஃபீல்டில் வேணாலும் போகலாம், நீங்கள் வந்து ஒரு ஒரு சயின்டிஸ்ட் ஆகலாம், ஒரு டாக்டர் ஆகலாம், ஒரு இன்ஜினியர் ஆகலாம், ஒரு ஐஏஎஸ் ஆகலாம், ஒரு ஐபிஎஸ் ஆகலாம். ஒவ்வொருத்தரோட மெத்தட் ஆஃப் ரீச்சிங் த பொசிஷன் வந்து கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். எனக்கு சூட் ஆனது இன்னொருத்தங்களுக்கு சூட் ஆகாது, இன்னொருத்தர் சூட் ஆனது இன்னொருத்தருக்கு சூட் ஆகாது. என்னைய மாதிரி படித்த இன்னொருத்தர் வந்து எக்ஸாம்பிள் கிளியர் பண்ணிட முடியுமானா? முடியாது. பட் ஸோ இதுதான் வந்து ஒவ்வொருத்தரோட, இப்போ ஒரு 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 ஃபார்முலா இருக்குது, ஒரு மேக்ஸ் மாதிரி ஒரே ஒரு ஃபார்முலா வந்தால் ஆன்சர் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா எல்லாரும் எக்ஸாம் கிளியர் பண்ணலாம். பட் அந்த மாதிரி ஃபார்முலா எப்போவுமே எந்த எக்ஸாம்ஸ்க்கும் கிடையாது, லைஃப்பில் எதுக்குமே இருக்காது. ஸோ எவ்ரிபடி ஹேஸ் டு டிவைஸ் தேர் ஓன் ஃபார்முலா. ஸோ பட் இந்த சக்ஸஸ்ஃபுல்லான எல்லாத்துக்கும் சில குவாலிட்டிஸ் மட்டும் சேமாக இருக்கும். ஸோ அதை மட்டும் நான் சொல்லிக்கிறேன். என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு ப்ராப்பர் பிளானிங் இருக்கணும் உங்கள் எல்லாத்துக்குமே. ஸோ நீங்கள் என்ன பண்ணணுன்னாலும் எடுத்த உடனே உள்ளே இறங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம பிளான் பண்ணக்கூடாது. ஸோ அது வந்து உங்களோட டைம் வேஸ்ட்டு, உங்களோட எனர்ஜி வேஸ்ட்டு, தென் உங்களோட மணி வேஸ்ட் அண்ட் யுவர் ரிசோர்ஸ், எவ்ரி திங் வில் பி வேஸ்டட். ஸோ நீங்கள் எது இறங்குறதுக்கு முன்னாடியும் ஒரு ப்ராப்பர் பிளானிங் இருக்கணும். ஒரு ப்ராப்பர் பிளான் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு 25% ஆஃப் யுவர் சக்ஸஸ் வந்து அல்மோஸ்ட் அச்சீவ் ஆன மாதிரி. ஸோ எந்த ஸ்டெப் எனி நீங்கள் எக்ஸாமாக இருக்கட்டும், ரைட் ஃப்ரம் உங்களோட 10th எக்ஸாம்லேருந்து நீங்கள் அடுத்து எழுத போகிற மிகப்பெரிய எக்ஸாமாக எது வேணாலும் இருக்கட்டும், பட் ஒரு ப்ராப்பர் பிளானிங் வந்து எப்போவுமே நம்ம வச்சுக்கணும். ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். தென் செகண்ட் வந்து ஹார்ட் ஒர்க். ஸோ எல்லோரும் சொல்லுவாங்க அவர் வந்து லக்கில் வாங்கிட்டாங்க, இவங்க லக்கில் வாங்கிட்டாங்க. லக்கு யாருக்கு சூட் ஆகும் அப்படின்னா, நீங்கள் 99% ஹார்ட் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் அந்த 1% லக் இருக்கும். சும்மா போயிட்டு எதுவுமே பண்ணாமல் லக்கில் வந்து இவனுக்கு கிடச்சிருச்சு, லக்கில் இவங்களுக்கு கிடச்சிருச்சுன்னு சொல்கிறது வந்து நம்மளை நம்மளே ஏமாற்றிக்கிறது. ஸோ அதுதான் வந்து நான் சொல்லிக்க விரும்புது. ஸோ அதனால் ஹார்ட் ஒர்க் வந்து, ஹார்ட் ஒர்க் கேன் நாட் பி சப்ஸ்டியூட் ஃபார் எனி திங். ஸோ எனி திங் ஹார்ட் ஒர்க் இல்லாமல் உங்களுக்கு அச்சீவ் பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அது ஒன்று. தென் ஹார்ட் ஒர்க்கோட ஸ்மார்ட் ஒர்க்கும் இருக்கணும். நீங்கள் எதெல்லாம் படிக்கணும்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், எதெல்லாம் படிக்கக்கூடாதுங்கிறத தெரிஞ்சிருக்கணும் இன் எனி திங். அதே மாதிரி ஏதோ ஒரு ஒரு ஒர்க் பண்ணுறீங்கன்னா எதெல்லாம் பண்ணணுங்கிறத தெரியதை விட எதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது வந்து முக்கியமாக தெரியணும். ஸோ அதுதான், அதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் குவாலிட்டி. தென் வந்து ப்ரோக்ராஸ்டினேஷன் வந்து எப்போவுமே இருக்கக்கூடாது. ஸோ ப்ரோக்ராஸ்டினேஷன் அப்படிங்கிறது வந்து என்னென்னா, இப்போ ஒன்று செய்யணும், பட் ஓகே கொஞ்சம் அதான் டைம் இருக்குல்ல, இன்னும் கொஞ்சம் நேரங்கள் செஞ்சுக்கலாம், நாளைக்கு செஞ்சுக்கலாம், நாளைக்கு செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற ஒன்று செய்யணும் அப்படின்னா அது இன்னைக்கு செய்யணும்னா செஞ்சு முடிச்சிடணும். நாளைக்கு டைம் இருக்கே, நாளைக்கு டைம் இருக்கேன்னா டுமாரோ நெவர் கம்ஸ். ஸோ அந்த ப்ரோக்ராஸ்டினேஷன் வந்து எப்போவுமே வந்து இருக்கக்கூடாது. ஸோ அது வந்து ஒரு ஒரு பேட் குவாலிட்டி. ஸோ அந்த குவாலிட்டி இல்லாமல் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி அதே மாதிரி ஒரு 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 சக்ஸஸ்க்கு வந்து ஒரு ஒரு ஸ்டெப் இருக்குன்னா அந்த ஸ்டெப்பை வந்து நீங்கள் வந்து குட்டி குட்டி இண்டிவிஜுவல் ஸ்மால் ஸ்மால் ஸ்டெப்ஸாக வந்து ஃபஸ்ட்டு பிரிச்சுக்கணும். எடுத்த உடனே வந்து ஒரு ஒரு பெரிய லெவலுக்கு போக முடியாது ஒரே ஸ்டெப்பில். ஸோ ஒரு இதுதான் நம்ம உங்களோட கோல் எக்ஸ் அப்படிங்கிற கோல் இருக்குன்னா அந்த எக்ஸுக்கு போகிற வழிகள் என்னென்ன அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து மெஷரபிள் டேர்ம்ஸில் அனலைஸ் பண்ணி அந்தந்த டேர்ம்ஸில் வந்து அதை பிரித்து வச்சுக்கணும். ஸோ இந்த இந்த ஸ்டேஜில் நம்ம இதை பண்ணணும், இது பண்ணதுக்கப்புறம் இது சக்ஸஸ்ஃபுல் ஆயிடுச்சுன்னா அடுத்து இந்த ஸ்டேஜ் பண்ணணும், அடுத்து இது பண்ணிட்டோம்னா அது பண்ணணும். ஸோ இந்த மாதிரி வந்து எப்போவுமே ஒரு ஒரு சேனல் ஆஃப் லிங்க், ஒரு செயின் ஆஃப் ஹையரார்க்கி வச்சுக்கிட்டு பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸி. ஒரு சிஸ்டமேட்டிக் பிளானிங் இருக்கும். ஸோ இது வந்து இன்னொரு முக்கியமான விஷயம். அதே மாதிரி கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும். ஸோ நீங்கள் எது வேணாலும் இருந்துக்கோங்க, பட் ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்னா, இப்போ சில பேர் நானே யூபிஎஸ்சி படிக்க ஆரம்பித்தப்போ என் கூட ஒரு ஃப்ரெண்ட்ஸ் 4 பேர் இருப்பாங்க. ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபஸ்ட்டு இனிஷியலாக கிளாஸுக்கு சேர்ந்தோடனே ஒரு 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 ஜோஷ் இருக்கும், 20 மணி நேரம்லாம் படிப்பாங்க, நைட்டெல்லாம் தூங்காமல் படிப்பாங்க, ஃப்ளாஸ்கில் காஃபி வாங்கி வச்சுட்டு படிப்பாங்க, 20 மணி நேரம், 2 மணி நேரம் தூங்குவாங்க, 3 மணி நேரம் தூங்குவாங்க. பட் அப்படி இருக்கிறது, அப்படி இருந்தோம் அப்படின்னா அது வந்து ஒரு 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 வாரத்துக்கு மேலே சஸ்டெயின் ஆகாது. 20 மணி நேரம் வந்து நீங்கள் தொடர்ந்து படிச்சுட்டே இருந்தீங்கன்னா எவ்வளோ நாள் வந்து நம்ம வந்து நம்மளால் அந்த ஒரு கான்சன்ட்ரேஷன் இருக்க முடியும்? ஸோ ஸ்லீப்புங்கிறது ரொம்ப ரொம்ப மஸ்ட் ஃபார் அ ஹெல்த்தி ஹியூமன் பீயிங். ஃபார் அ ஹெல்த்தி பிரெயின் அட்லீஸ்ட் 7 to 8 hours ஆஃப் ஸ்லீப் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அது அந்த 7 to 8 hours போக இருக்கிற 16 hoursஸை நம்ம ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணாலே அது வந்து மோர் தென் இனஃப். இல்லை இது பெரிய எக்ஸாம், இந்த எக்ஸாமுக்கு வந்து நம்ம 24 மணி நேரமும் படித்தால் மட்டும்தான் வாங்க முடியும் அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது. ஸோ அதனால் அது எதுக்கு சொல்ல வரேன்னா,
அது வந்து ஒரு கன்சிஸ்டன்ட். இப்போ ஒரு ஒரு வாரம் வந்து நீங்கள் 20 மணி நேரம் படிச்சுட்டு அடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா அடுத்து ஒரு 10 நாள் வந்து படிக்கவே மாட்டாங்க, டயர்டாயிடுச்சு, காய்ச்சல் வந்துருச்சு, இது அந்த மாதிரி ஃபெட்டப் ஆகிட்டோம் இந்த மாதிரி. ஸோ அடுத்து ஒரு 10 நாள் படிக்காமல் இருந்தால் திருப்பி நீங்கள் அடுத்த 10 நாளுக்கு அப்புறம் திருப்பி 20 மணி நேரம் படிக்க ஆரம்பிக்கும் போது திருப்பி நீங்கள் ஃபஸ்ட்டு க்ளீன் ஸ்டேட்டில் தான் ஆரம்பிப்பீங்க, திருப்பி வந்து பேக் டு தி பெவிலியன் மாதிரி ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிப்பீங்க. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த படித்த ஒரு வாரம் எல்லாமே வேஸ்ட்டு, நீங்கள் படித்த எல்லாமே வேஸ்ட்டு. ஸோ அதனால் எப்போவுமே ஒரு 8 ஹவர்ஸ் படிக்கிறீங்க, ஒரு 10 ஹவர்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னா கன்சிஸ்டண்ட்டாக இருங்க. பட் அந்த கன்சிஸ்டன்சி வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுற டேலேருந்து நீங்கள் நினைக்கிறத அச்சீவ் பண்ணுற நாள் வரைக்கும் அந்த கன்சிஸ்டன்சி இருக்கணும். ஸோ அந்த கன்சிஸ்டன்சி இல்லாத யாருமே வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆனதில்ல. எனி குவாலிட்டி, நான் சொன்ன இதுக்கு முன்னாடி சொன்ன எல்லா குவாலிட்டிலையும் சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கலாம். ஏன்னா சில பேர் வந்து 8 மணி நேரம் படிக்கணும்னு சொல்லியிருப்போம், சில பேர் வந்து அந்த 8 மணி நேரம் படிக்கிறத பிரெயினியாக இருக்கிறவங்க 3 மணி நேரத்தில் படிப்பாங்க, 2 மணி நேரத்தில் படிப்பாங்க. அதே 8 மணி நேரத்தை படிக்க வேண்டியவங்க 10 மணி நேரம் 12 மணி நேரம் படிச்சிருக்காங்க. ஸோ 2 மணி நேரம் படித்தும் எக்ஸாம் கிளியர் பண்ணவங்க இருக்காங்க, 10 மணி நேரம் படித்தும் சக்ஸஸ்ஃபுல்லானவங்க இருக்காங்க. பட் இவங்க எல்லாத்துக்குமே காமனாக இருந்தது வந்து கன்சிஸ்டன்சி. பட் இந்த கன்சிஸ்டண்ட்டாக இல்லாத யாருமே வந்து இது வரைக்கும் சக்ஸஸ்ஃபுல் ஆனதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஸோ இதுதான் வந்து மிகச்சில குவாலிட்டி. மற்றதெல்லாம் வந்து இதை படிக்கணும் அதை படிக்கணுங்கிறத நான் சொல்ல முடியாது. ஸோ அது எல்லாமே உங்களோட பர்சனல் திங்ஸ். பட் இந்த சில குவாலிட்டிஸ் எல்லாமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரே ஒரு திருக்குறளோடு நான் வந்து நான் சம்மப் பண்ணுறேன். என்ன அப்படின்னா, ஒரு எப்படின்னா ஒரு ஒரு மோட்டிவேஷன் வந்து எப்போவுமே வந்து நம்மளுக்கு இருக்கணும். ஸோ அந்த மோட்டிவேஷன் வந்து எப்போவுமே இல்லை அப்படின்னா நம்ம வந்து எல்லாத்தையுமே மறந்துடுவோம். ஸோ மடித்துயில் அப்படின்ட்டு ஒரு ஒரு திருக்குறள் இருக்கும். அது என்னென்னா வந்து, நெடுநீரார் மறவி மடி துயல் இந்நான்கும் கெடுநீரார் காமக்கலன். அப்படின்னா நெடுநீரார் அப்படின்னா என்னென்னா, நான் சொன்ன ப்ரோக்ராஸ்டினேஷன், ஒன்று பண்ணணும் அப்படின்னா நாளைக்கு பண்ணிக்கலாம், நாளை கழிச்சு பண்ணிக்கலான்ட்டு தள்ளி போடுற அந்த ஹேபிட். ஸோ அது வந்து நெடுநீரார். செகண்ட் வந்து மறவி, மறவி இஸ் மறந்து போகிறது. அது ரெண்டாவது மடி, மடினா சோம்பல். ஸோ சோம்பலாக இருக்கிறது. ஸோ ஓகே அப்புறம் பார்த்துக்கலாம் அந்த மாதிரி. தென் துயில், துயில்ங்கிறது நான் சொன்ன ஸ்லீப் வேறு, துயில் வேறு. அதாவது அளவுக்கு மீறிய தூக்கம், ஒரு நாளைக்கு ஃபுல்லாக தூங்கிட்டே இருக்கிறது, காலையில் தூங்குறது, மத்தியானம் தூங்குறது. ஸோ இந்த 4 குவாலிட்டி, இந்த நெடுநீரார் மறவி மடி துயல் இந்நான்கும் கொடுநீரார் காமக்கலன். அதாவது ஒரு ஒரு துன்பமான ஒரு தோல்வி அடைகிற ஒரு மர கப்பலில் போய் ஏறுறதுக்கு சமமான குவாலிட்டிஸ் இந்த 4 அப்படிங்கிறது வந்து அந்த திருக்குறளோட அதிகாரம், அந்த திருக்குறளோட எக்ஸாம்பிள். ஸோ இந்த 4 குவாலிட்டியை மட்டும் தயவு செஞ்சு நம்ம வாழ்க்கையில் வந்து நம்ம எப்பவுமே வச்சுக்கூடாது. ஸோ அது இல்லாமல் இருக்கிற எல்லாருமே வந்து கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல் ஆகலாம். இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தருமே வந்து யுவர் ஆல் டெஸ்டைன் டு பி சக்ஸஸ்ஃபுல். பட் இந்த சின்ன சில கரெக்ஷன்ஸ் மட்டும் பண்ணிக்கிட்டிங்கன்னா எல்லாருமே ஒரு நாள் வந்து மிகப்பெரிய நிலை அடையணும். ஸோ அதுதான் நம்ம மாவட்டத்துக்கு நீங்கள் வந்து பண்ணுற பெருமை. ஸோ நம்ம மாநிலத்துக்கோ, நம்ம மாவட்டத்துக்கோ, நம்ம நாட்டுக்கோ நீங்கள் வந்து ஒரு மிகப்பெரிய, இப்போ எல்லாருமே பார்த்துருப்போம், ஒரு 2 டேஸ் 3 டேஸ் முன்னாடி ஜென்ரல் பிபின் ராவத் அவர்கள் வந்து ஒரு ஆக்சிடெண்ட்டில் வந்து இறந்துட்டாங்க. பட் எங்கே அவரை யாருனே பல பேருக்கு தெரிஞ்சிருக்காது, சிடிஎஸ் வந்து யாருனே தெரிஞ்சிருக்காது. பட் அப்படிப்பட்டவங்களும் அவர் இறந்தப்போ அவருக்காக ஃபீல் பண்ணாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அவர் வந்து நம்ம நாட்டுக்காக பண்ண ஒரு இது. ஸோ அப்படி ஒரு டெத்துக்கு அப்புறமும், இறந்ததுக்கு அப்புறமும் வாழ்கிறது தான் உண்மையான வாழ்க்கை. நீங்கள் இருக்கிறப்போ எல்லாரும் புகழ்வாங்க, நாளைக்கு வந்து நீங்கள் போனதுக்கப்புறமும் உங்களை நினைக்கிறவங்க, உங்களை பற்றி பேசுகிறவங்க, உங்களுக்காக வர்றது தான் வந்து உண்மையான லைஃபு. ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு அமர் ஜவான் ஜோதி அப்படின்ட்டு டெல்லியில் ஒரு பிளேஸ் இருக்குது. அது என்னென்ன அப்படின்னா, இந்த ஆர்மியில் இறந்த எல்லாருமே வந்து அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு வந்து அந்த ஒரு விளக்கு எரியும், அந்த விளக்கு வந்து அணையவே அணையாது. ஸோ அதே மாதிரி ஒரு தே ஆர் கால்டு மார்ட்டஸ். ஸோ அவங்க எல்லாருமே இறந்ததுக்கப்புறமும் அவங்கள பற்றி பேசுகிறாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து நம்மளும் இந்த நாட்டுக்காக ஒரு நிறையா முக்கியமான பணிகள் பண்ணி நம்ம வந்து நம்மளோட லைஃபுக்கு அப்புறமும் நம்மளை பற்றி நினச்சி நம்மளை பற்றி பேசுகிறது தான் நம்ம வாழ்ந்ததுக்கான முக்கியமான ஒரு அடையாளமாக இருக்கணும். அந்த மாதிரி நீங்கள் எல்லாம் இருக்கணும் அப்படின்ட்டு உங்கள் எல்லாத்தையும் வேண்டி கேட்டுக்கிறேன். வாய்ப்பு எடுத்ததுக்கு நன்றி கூறி எடுத்துருக்கேன்.